தடை மனு ஒன்று போட்டிருந்தோம். செல்வியை வச்சு அவங்க தான் ஸ்ரீமதியோட அம்மா, அவங்கள வச்சு தடை மனு போட்டிருந்தோம். அந்த மனுவை ஏற்றுக்கிட்டு இப்போ பிபி சொன்னதையும் ஏற்றுக்கிட்டு 10ஆம் தேதி போட்டிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, இன்னும் சிபிசிடி என்கொயரி வந்து முழுமை பெறவில்லை. ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்றதால வழக்கோட சீரியஸ்னஸ், அதாவது அஃபன்ஸோட குற்றத்தோட சீரியஸ்னஸையும் கருதி அவங்க 10 8 வழக்கு போட்டுருக்குறாங்க. அங்கே ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது ஜிப்மரில் இருக்கிற 3 டாக்டரை வச்சு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம், ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் அந்த செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்தை ரிப்போர்ட்லாம், அதை அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு 1 மாதம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன வருது, ரிப்போர்ட் ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு 10 8 வாய்தா போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொடுத்துட்டாங்களா இல்லை கொடுக்கலையா, அது என்ன சொல்கிறாங்க? இல்லை, அவங்க இதுவரையும் கொடுக்கல. 29ஆம் தேதி ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க, கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர கொடுத்ததா சொல்லலை இதுவரையும். இன்னைக்கு மண்டே என்ன சார்? இல்லை, இது அஃபன்ஸோட சீரியஸ்னஸ் இருக்குல்ல, கூட்டம் எல்லா ஊருக்கே தெரியும். அதில் சீரியஸ்னஸ் ஆஃப் அஃபன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இன்னும் அது உண்மையான உண்மை வெளியில் வரல. இன்னும் அந்த உண்மை நாங்கள் தெரிகிற வரையும் நாங்கள் அவங்க வெளியில் விடக்கூடாது அப்படின்றது தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ 19ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணை சரியான முறையில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இவங்கள வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இனிமேல் அவங்க ரிப்போர்ட் போட்டால் தான் என்னன்றதை நம்ம சொல்ல முடியும். அவங்கள அதுக்குள்ளேயும் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க. அவங்க நல்லா பண்ணுவாங்கன்றத நம்ம எதிர்பார்க்குறோம், நம்புகிறோம், அதை செய்யணும். நான் வழக்கறிஞர் காசி விசாரணைன்னு விருத்தாச்சலம். ஓகே சார், ஓகே.